ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் கீம் வந்தாச்சு நேத்து. ஸோ ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பிக் அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை தாண்டி லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் வந்து லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் கொண்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்கோசரம் நான் போடலான் இருக்கேன். ஸோ உங்களோட லைக்ஸ்க்கு நான் ஒன்ஸ் அகைன் தேங்க் பண்றேன். அதை தாண்டி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நல்ல ரேங்கிங் வச்சிருப்பாங்க. ஜோசா கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்றது, எந்த எப்படி நம்மளோட ரேங்கிங்க்கு நல்ல காலேஜ் எடுக்கிறது அப்படிங்கிற ஐடியாஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க பாக்குற புது நம்பரா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட அப்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதை தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. உங்களோட குவரீஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் குவஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய் மெயின்ஸ் 2023ல் கிட்டத்தட்ட 9.4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்னு அப்டேஷன்ஸ் கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாம் லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோ நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் டைம்ஸ் நவ்லேயும் ஒரு முக்கியமான அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்ட்டு. அது வந்து நேற்று ஈவினிங் 7 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாமுமே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் பண்ணோம். அதே மாதிரியே உங்களுக்கு என்டிஏ வந்து நேற்று ஈவினிங் 7 மணிக்கு ஃபைனல் ஆன்சர்க்கே அப்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்ட்டு அதே நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் டைம்ஸ் ஆஃப் நவ்லேயும் ஒரு பிக் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப் டு டேட் கரண்ட்ல ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரணும், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதனால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து April 24 வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு April 25 மிட்நைட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், இல்லாட்டினா April 26 மார்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கல. ஆஸ் பர் மீடியா ரிப்போர்ட் படி உங்களுக்கு இன்னைக்கு மிட்நைட்டோ இல்லைன்னா நாளைக்கு காலையில ஸோ உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைம்ஸ் நவ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து ரேங்க் கார்டு எப்போ வரும் அப்படின்னா April 26 வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டிஏ வந்து அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை, பட் ஆஸ் பர் மீடியா ரிப்போர்ட்ஸ் படி நாளைக்கு வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேஷன்ஸ் நம்ம உண்மை அப்படின்னு நினைப்போம். ஏன்னா உங்களுக்கு நேத்தே இதே மாதிரி அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே அப்டேஷன்ஸ் படியே உங்களுக்கு என்டிஏ வந்து நேற்று ஈவினிங் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதே டைம்ஸ் ஆஃப் நவ்லையும் அதே இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் உங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கோர் கார்டு வந்து இன்னைக்கு நைட்டோ இல்லாட்டினா நாளைக்கு காலையிலயோ வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு கரண்ட் அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி உங்களோட ஸ்கோர் கார்டு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட ரேங்கிங்க்கு எந்தெந்த பர்டிகுலர் காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத லைவ் செஷன்ஸ் வரப்போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா ஷேர் பண்ண லைவ் செஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். கண்டிப்பாக தம்ஸ் அப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.